அந்த அதிகாரம் முழுவதும் பெற்றான் 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 என்கிற வார்த்தை வருகிறது. ஆனால் எல்லாரும் பெற்றான் என்று வரும்போது இயேசு வந்து யோசேப்பு பெற்றான் வரல, இயேசு யோசேப் நடத்தில் பிறந்தார்னு வருது. ஆஹா, எவ்வளோ அழகான வார்த்தை! இயேசு யாரும் பெற முடியாது. வந்து இயேசு இப்படியே யோசித்து பார்த்தாங்க, யோசிச்சுட்டு அந்த அங்கே போய் அங்கே வந்து பிறப்போம்யா, அவன் உள்ளே வந்து பிறந்தாரன். தேவனுடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே. மத்தேயு 1:16 மத்தேயு 1:16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்து சொல்லுங்க, எனப்படும் இயேசு பிறந்தார். கிறிஸ்து என்றால் மேசியா என்று அர்த்தம், மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். மேசியா பிறந்தார் என்கிற வார்த்தை வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த அதிகாரம் முழுவதும் பெற்றான் 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 என்கிற வார்த்தை வருகிறது. அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், பெற்றான் பெற்றான் வருகிறது. பெற்றான் என்றால் தகப்பன் பார்த்து முடிவெடுத்து வந்து பெற்றுகிறது. ஆனால் எல்லாரும் பெற்றான் என்று வரும்போது இயேசு வந்து யோசேப்பு பெற்றான் வரல, இயேசு யோசேப்பு நடத்தில் பிறந்தார்னு வருது. ஆஹா, எவ்வளோ அழகான வார்த்தை! இயேசு யாரும் பெற முடியாது. வந்து இயேசு இப்படியே யோசித்து பார்த்தாங்க, யோசிச்சுட்டு அந்த அங்கே போய் அங்கே வந்து பிறப்போம்யா, அவன் உள்ளே வந்து பிறந்தாரன். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், அந்த இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் பிறப்பார் என்று சொல்லி அநேக வந்து வெளிப்பாடுகள் வந்து அந்த அஸ்ட்ரானமி இந்த இதெல்லாம் பார்க்குறவங்கலாம் அந்த நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறவங்களாம் அந்த காலத்தை கணிச்சுட்டான். இந்த காலத்தில் தான் இயேசுவோட முதல் வருகை இருக்கணும். ஆகையால் நிறைய ஸ்திரீகள் அந்த கன்னியின் வயிற்றில் அவர் பிறப்பார் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திருமணம் ஆகாமலே இருந்தாங்களாம். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் கேட்டிருப்பீங்க, தெரியாதவர்கள் நான் சொல்கிறேன். அநேக கன்னி ஸ்திரீகள் ஒரு கன்னியை கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாள் என்கிற வார்த்தை என்னிடத்தில் நிறைவேறும் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் காத்திருந்த ஆட்கள் குடும்பத்திலலாம் பிறக்காமல் என்கேஜ்மெண்ட் ஆன பிள்ளைய குடும்பத்தில் போய் பிறந்துட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் தேவ சித்தத்துக்கு வந்து வந்து தெரியாமல் நீங்கள் போயிட்டே இருந்தாலும் எந்த நேரத்தில் உள்ளே வரணுமோ அந்த நேரத்தில் அவர் உள்ளே வந்துடுவார். நான் கூட யோசித்தேன், என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிற முன்னாடி வந்திருந்தால் கூட இந்த யோசிப்பிட்ட பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமே. என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கு முன்னாடி பிறந்திருந்தால் அவளை வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து வந்தனால யோசிப்பை கனெக்ட் பண்ணி அவளை அவர் என்ன செஞ்சார், பாதுகாத்தார். சரியான நேரத்தில் தேவன் வந்தார். அப்போ வந்து மரியாளுடைய வயிற்றில் அப்போ தேவன் வந்து மரியாளையை தேர்ந்தெடுத்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னுடைய கர்ப்பத்தின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி தொடங்கினாயா சிஸ்டம் மாதிரி அப்படி வராங்க. நான் என்ன சொல்லுவேன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படியே முடிச்சுட்டு சொல்கிறாரு. அப்போ ஏன் மரியாளை சூஸ் பண்ணார்? மரியாள் வந்து ஒரு நல்ல கேரக்டரு, ஒரு நல்ல ஒரு ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்திரீ. ஸ்திரீகளுக்குள்ளே இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடைய கேள்வி என்னென்னா, இயேசுநாதர் எங்கே பிறந்தாலும் நல்லா தானே இருப்பார்? அவர் குப்பத்தில் பிறந்தாருன்னு உடனே கபடி விளையாண்டுருவாரா? இல்லை, நான் கேட்குறேன், இயேசுநாதர் குப்பத்தில் பிறக்கிறனால என்ன செய்ய போகிறது கிடையாது, அவங்க கூட சேர்ந்துட்டு கத்தி எடுக்க போகிறது கிடையாது. எங்கே பிறந்தாலும் தங்கம் வந்து தங்கம்தான் எனக்கு தேவை. இயேசுவை வந்து ஒழுங்காக வளர்க்கணுன்ற இடத்துல இயேசு கிடையாது. அவர் நல்ல குமாரன், நல்ல பிள்ளை. பொதுவாக நல்ல தாய்க்கு நல்ல பிள்ளை பிறப்பாயின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நல்ல பிள்ளையை வளர்க்குறதுக்கு நல்ல தாயை தேர்றாரு.